செந்தில், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திமுகவுடைய பவள விழா கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய இந்திய அரசியலிலேயே ஒரு மாநில கட்சிக்கான பெரிய வரலாறு கொண்ட ஒரு கட்சி இந்திய அரசியலை தீர்மானித்திருக்கிறது. 3 முதலமைச்சர்களை கொண்ட கட்சி. அந்த கட்சியுடைய கொள்கை சார்ந்து இந்த 75 ஆண்டு பயணம் நோனி, உங்களுடைய முதல் கட்ட பதிவாக எதை பார்க்குறீங்க? முதல்ல 6 முதலமைச்சர்கள் புதுவையும் சேர்த்து அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் 3 அதுவும் சரிதான். இது ஒரு மாபெரும் சாதனை, ஒரு இயக்கத்திற்கு. அதை எங்கேருந்து தொடங்கலான்னா நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குகிறேன். தமிழ் செய்தி ஊடகங்களில் ஒரு பெண் செய்தி ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது சுயிதா சாரங்கராஜுக்கு பெருமை. அது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். ஒரு சக ஊடகவியலாளராக என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு வித்திட்டது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்ற அடிப்படையில் உங்களை போன்றவர்களின் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்களுக்கு நன்றிகள் அப்படிங்கிறது. அதுதான் அந்த 75 ஆண்டு காலத்தில் சாதித்தது அப்படிங்கிறது. தமிழ்நாடு சமூக நீதியில் மேம்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து 49 தொடங்கிய ஒரு இயக்கம், இன்றைக்கி அழிஞ்சிரும் அன்றைக்கி அழிஞ்சிரும் நாளாக கழிச்சு போயிடும்னு சொன்னதெல்லாம் தாண்டி, மற்ற இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு அப்படிங்கிறது, இந்தியாவில் பார்ப்பனியம் கோலோச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில், அனைத்து பதவிகளிலும் நீக்கமர பார்ப்பனர்கள் நிறைந்திருந்த காலகட்டத்தில், இப்போ இடதுசாரிகளுக்கு ஒரு அடிப்படை கொள்கை முதலாளித்துவ எதிர்ப்பு, பாஜகவுக்கு அடிப்படை கொள்கை ஹிந்துத்துவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை கொள்கை இருக்குல்ல. அப்போ நீங்கள் நாம் தமிழ்நாட்டை தமிழ் தேசியம்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு இயக்கம் தான் இந்தியாவில் முதன்முறையாக முழு நேரமாக தங்களுடைய அடிப்படை கொள்கை என்பது ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதை வந்து முன்வைத்து வர்றாங்க. அப்போ அதுவே வந்து ஒரு அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஒரு பேரடியாக பேரிடியாக விழுந்த ஒன்று. அதை சாத்தியப்படுத்தியது ராஜாஜியோடு கூட்டணி வைத்து. அங்கே அடுத்த அடி, ராஜாஜியோடு கூட்டணி வைத்தாலும் எங்கள் தலைவர் பெரியார் தான் என்று சொல்லி வெற்றி பெற்ற பிறகு நேராக வண்டி அண்ணா வந்து திருச்சிக்கு விட்டார் இல்லையா, அங்கேயே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த திசைவழி போக்கும் திரும்பியது. ஸோ நீங்கள் அங்கே தொடங்க ஆரம்பித்து, அங்கே ஃபர்ஸ்ட் கியரில் அண்ணா வந்து அந்த வண்டியை போட்டது, இன்னும் சொல்லணும்னா பெரியார்லேருந்து எடுத்துக்கலாம், அவங்க ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஆரம்பித்த வண்டி இன்றைக்கி வந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் இந்த நிமிடம், இப்போ நீங்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் என்ற செய்தி வந்த பிறகு ஊடகங்களில் நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. குடியரசுத் தலைவரின் கிராமத்திற்கு மின் வசதி செய்து கொடுக்கும் பணிகள் மும்முரம் அப்படின்னு பேப்பரில் டிவிலெலாம் நியூஸ் வருது. அப்போது வட இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் வந்த பிறகு தான் அவருடைய கிராமத்திற்கு மின்சார வசதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, 70களில் தமிழ்நாட்டில் மின் வசதி இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலையை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் உருவாக்கி விட்டார். அப்போது அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், நீங்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்லியே ஒரு பெரிய பட்டியலை நான் வந்து அடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம், பிச்சைக்காரர்கள் நலவாரியம், கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம், தேயில தோட்ட தொழிலாளர்கள் நலவாரியம், அது மலையக தமிழர்கள் அங்கேருந்து திருப்பி அனுப்பப்படுறாங்க. திருப்பி அனுப்பக்கூடிய மலையக தமிழர்களுக்காக தேயில தோட்ட நலவாரியம், இப்படி அவர் கொண்டு வந்ததை நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இன்றைக்கி இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், பெண்கள் உள்ளாட்சித்துறையில் 50 விழுக்காடு நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட மிக முக்கிய மாநகராட்சிகளில் பெண்கள், அதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மேயர்களாக இருக்கக்கூடியது. இப்படி நீங்கள் மற்ற மாநிலங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல சாதனைகளை, பெண்களுக்கான சொத்துரிமையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆக பெரும் சாதனை. இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் முப்பெரும் விழா அப்படிங்கிற அடிப்படையில் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்தநாள், தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள், திமுகவினுடைய பிறந்தநாள், இந்த மூணையும் சேர்க்கின்ற பொழுது இவருடைய கொள்கையை பாரதூரமாக எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பும் அதற்கான ஆயுளும் ஆட்சி அதிகாரமும் வாய்க்கப்பெற்றவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். ஸோ அவர் அதற்கு வித்திட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் சமூகம் காலகாலத்திற்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. திமுகவுடைய அரசியலில் சவால்களான பக்கங்கள் அதிகம் இருக்கிறது. அந்த சவால்களை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? இன்றைய காலகட்டத்தில் எந்த சித்தாந்த, நீங்கள் குறிப்பிட்ட அந்த தென்னிந்திய நலசங்கத்திலிருந்தே நான் தொடங்குறேன், அங்கிருந்து அது ராபின்சன் பூங்காவில் திமுகவாக உதயமானதிலிருந்து இங்கே இன்றைக்கு வரைக்கும் அதோடைய சித்தாந்தங்கள்லேருந்தும் கொள்கைகள்லேருந்தும் அதோடைய வீச்சு என்னவா இருந்திருக்கு, எந்த இடத்தில் அவர்கள் சவால்களை சரியாக கையாண்டார்கள், எந்த இடத்தில் சமரசம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சவால்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்து எந்த மாதிரியான சிக்கல்களை அவங்க சந்தித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈழ விவகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈழத்தை மையப்படுத்தி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து திமுக மீது பில்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 90s.
நீங்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாடே வந்து தீவிரவாதிகளினுடைய பூமியாக மாறிடுச்சு, இங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்து விட்டா, தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுத்து விட்டது திமுக, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கடும் நெருக்கடி கொடுக்குறாங்க. டெல்லியில் போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. காரணம் என்ன? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, புலிகளுக்கு ஆதரவாக இருக்குங்கிற குற்றச்சாட்டில் கலைக்கப்படுகிறது. தேர்தல் வருது, ராஜுவோட அதிமுக கூட்டணி, ராஜீவ் படுகொலை, திமுக பாரிய இழப்பு. கலைஞர் மட்டும் செய்கிறார், வெற்றி பெறுறா, அப்புறம் பரிதியில் மொழிதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் இழப்பு. அன்னைக்கு வந்து திமுக வந்து என்னவா காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்திய தேசியத்திற்கு எதிரி, விடுதலை புலிகளுக்கு ஆதரவு என்ற ஒரு தோற்றம். அது திமுகவுக்கு பாதகத்தை கொடுக்குது. காலங்கள் மாறுது. எந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்புனாரோ, பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2009 இறுதிக்கட்ட காலகட்டத்தில் இங்கே ஆட்சியில் இருந்த ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த பழியை யார் மேலே தூக்கி வச்சாங்க? திமுகவின் மீது சுமத்தப்பட்டது. அகைன் திருப்பி வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் அது என்ன நடந்தாலும் அதை வந்து முற்று முழுவதுமாக தனியிலத்திற்கு எதிரான செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பின்னாட்களில் ஈழ தாயாக பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ இது ஒரு பெரும் சவால்கள் தான். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிசா காலகட்டத்தில் நீங்கள் வந்து மிசாவை எம்ஜிஆர் எதிர்த்தாரா அப்படிங்கிற வரலாறு இங்கே இல்லை, இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எம்ஜிஆர் யாராக பார்க்கப்படுவார்னா ஒரு அசகாய சூரராகவும், ஒரு பெரிய ரொம்ப ஒரு ரிபல் பொலிட்டிஷியனாக பார்க்கப்படுவார். எம்ஜிஆர் செய்த சாதனைகள் இருக்குது, அதை நான் குறைத்து மதிப்பிட விரும்பலை. ஆனால் மிசா போன்றவற்றில், ஆனால் கலைஞர் வந்து மிசாவில் சந்தித்த சிக்கல்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவில் சந்தித்த சிக்கல்கள் என்ன, இழந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லா இடங்களிலும் இந்த சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பகுத்தறிவை பேசுவீங்க, சமூக நீதியை பேசுவீங்க. சமூக நீதியை பேசுகின்ற ஒரே காரணத்துக்காக ஹிந்து விரோதிங்கிற முத்திரையை வந்து திமுக மீது வரும், இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் திமுக தான் என்ன செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, கிராம கோயில்கள் பூசாரிகளுக்கு நலவாரியம் உருவாக்குச்சு. திருவாரூர் தேரை ஓட வச்சார், அவராக தான் இருப்பார். நீங்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்ன பெரியாரை ஹிந்து விரோதிங்கிறான். ஒருபடி மேலே போய் எல்லாரும் உள்ளே வந்து சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, எல்லாரும் அர்ச்சகராகவே ஆகலாம் அப்படின்னு கலைஞர் வந்து அதற்கு விதை போட்டார். அந்த விதையை இன்றைக்கி வந்து சட்டம் மூலமாக விருட்சமாக மாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் திமுக காலங்காலமாக இருக்கிற பழி என்ன? வந்து ஹிந்து விரோதி. இல்லை, நீங்கள் அதை பழி என்று சொல்கிறதை இல்லை, இதெல்லாம் சவால். அரசியலில் எதிர் அரசியலை வைப்பாங்க, இன்னொரு எதிர்கட்சி இந்த அரசியலை தான் கையில் எடுக்கும், கருத்தியல் ரீதியாக அதை எதிர்கொள்றதுங்கிற ஒரு சவால். இன்னொரு இடங்களில் மத்திய அமைச்சரவை இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, இப்படியான பல விஷயங்கள் மீது தொடர்ந்து இங்கே என்ன வைப்பாங்கன்னா, நீங்கள் ஆட்சியில் மத்தியில் கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ இதை சரியாக செய்திருக்கலாம் அப்படின்னு திமுக மீது இன்று வரை வைக்கப்படுகிற விமர்சனம் இருக்குல்ல, அதை திமுக சரியாக கையாண்டதா, இல்லை எதிர்கட்சிகள் வச்சிருந்த விமர்சனம் எப்படி? இல்லை, எக்ஸாக்டாக பண்ணாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஜ்பாய் அவர்களோட கூட்டணி வைத்த காலகட்டத்தில் கூட, வாஜ்பாயே சொன்னது, வாஜ்பாய் அவர்களோட கூட்டணி வைத்த காலத்தில் ஆட்சி சென்னையிலேருந்து தான் நடக்குதுங்கிற விமர்சனத்தை அவங்களே வச்சாங்க. ஏன்னா வாஜ்பாயோட கூட்டணியில் இருந்தார்கள், ஆனால் நடைபெற்றது என்னமோ கிட்டத்தட்ட திமுக ஆட்சி மாதிரி தான். தட் மீன்ஸ் பாஜகவினுடைய அடிநாதமான பொது சிவில் சட்டத்தை அவங்க அமல்படுத்தக்கூடாது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது, முத்தலாக் தடை சட்டத்தை பற்றி பேசவே கூடாது, ஹிந்தி திணிப்பு நோ, இதெல்லாம் வெறும் வாயும் வாயுமா இல்லை, வாய்மொழியா இல்லை, எழுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் வாஜ்பாய். அப்போது ஆட்சி வாஜ்பாய் ஆட்சி தான், ஆனால் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படக்கூடாது என்ற உரிமை வரை யார் பாதுகாத்தான்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வந்து பாதுகாத்து நின்றுச்சு. நீங்கள் வந்து பிளண்ட்டாக போய் சமரசமாகலை, ஓகே நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரலை. அப்போ தான் தமிழுக்கான செம்மொழி அங்கீகாரத்தை பெற முடிஞ்சுது. நீங்கள் அதன் பிறகு இந்த யூபிஏ 1 & 2 நீங்கள் யார் ஆட்சியோடு அவங்க வந்து ஒன்றியத்தில் வந்து கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் எவ்வளோ பெறப்பட்டிருக்கிறது, அல்லது தமிழ்நாடு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற டேட்டாவை நான் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னால் பேச முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, யார் இன்றைக்கி வந்து ஆளுநர் வந்து திருவள்ளுவரை கையில் எடுக்கிறார், ஆனால் ஒவ்வொரு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதி போட்டதில் தொடங்கி வானளாவ வள்ளுவனுக்கு சிலை வைத்ததுலேருந்து வள்ளுவர் கோட்டை அமைத்ததுலேருந்து எல்லாமே கலைஞராக தான் இருப்பார். தமிழுக்கான செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அண்ணா சொன்னது தான், யார் வேண்டுமானால் ஆட்சிக்கு வரலாங்க தமிழ்நாட்டில், ஆனால் அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை நீக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அவர் பெயர் மாற்றம் செய்தார் இல்லையா மதராஸ் மாகாணத்துக்கு, அதை மாற்ற முடியாது. இருமொழிக் கொள்கை, அதன் மீது நீங்கள் கையே வைக்க முடியாது. இதையெல்லாம் செய்யாதவரை யார் ஆட்சி செய்தாலும் நடப்பது யாருடைய ஆட்சி தான், அது வந்து திமுகவின் ஆட்சி தான், அது அண்ணாவின் ஆட்சி தான் சொன்னார் இல்லையா. இந்த அடிப்படையில் இன்றைக்கி அதிமுகவாகவே இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து உங்களால் டிவியேட் ஆக முடியாது, ஆகலை அவங்களுமே. ஸோ அது ஒரு பெரிய பலம் தான், அது திமுக வந்து போட்டு கொடுத்த ஒரு அடித்தளமாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த சவால்களை திறம்பட கையாண்டது திமுக அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் உறுதியாக. செந்தில் குறுக்கிட்டீங்க, ரெண்டு தான் நண்பு தோழர் காரை செல்வராஜன் அவர் குறிப்பிட்டார்,
அந்த திராவிட இனம் அப்படிங்கிறத பற்றி அது ஒரு பெரிய டிபேட்டாக காலங்காலமாக போகுது, அது தீர்வு கிடையாது. இருந்தாலும் இந்த அவையில் இருக்கிற காரணத்தில் நானும் சொல்லிடுறேன், நீங்கள் இதில் ஒரு பெரிய குழப்பம் வளருது. இப்போ மங்கோலிய இனம்னு சொல்கிறோம், மங்கோலிய இனம் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் வாழலை, நீங்கள் கிழக்கு ஆசியாவில், மத்திய ஆசியாவில், ரஷ்யாவில். ஆனால் மொழியாக பார்த்தீங்கன்னா அவன் வேறு ஒரு மொழி, தேசமாக பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு தேசம். ஆனால் இனமாக பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருமே யாரும் தான் மங்கோலிய இனம். இது மாதிரி கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க, ஏன் அமெரிக்கா நாடுகளில் இருக்கிறாங்க. இனமாக அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் வேறு வேறு நாடுகளில் இருக்கிறாங்க. திராவிட இனம் என்பது இவர் சொல்கிற மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்டேட் சார்ந்ததல்ல, அது ஆரியர்களுக்கு, ஆரியர்கள், ஆரியர்கள் நீங்களாக இந்திய நிலப்பரப்பில் வசிப்பவர்கள் யார், அவர்கள் திராவிட இனம் என்று வரையறுக்கப்பட்டார்கள். நீங்கள் மொழியின் அடிப்படையில், பேச்சு மொழியின் அடிப்படையில் தான் ஒருத்தரை தீர்மானிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆரியன் ரேஸ் வந்து ஈரானில், ஆப்கனில், வடஇந்திய பகுதியில் இருந்தவர்கள் இன்றைக்கு அவங்க வந்து கலந்து கலந்து மருவி பல இடங்களில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். இப்போ இங்கே தமிழ் பேசுவாங்க, மராட்டியத்தில் அவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க, ஆனால் இனமாக அவர்கள் யார், ஆந்திராவில் தெலுங்கு பேசுவாங்க. அப்போ இனமாக அவர்கள் யார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. அப்போ எங்கு இருந்தாலும் இவர் இனமாக ஆரியர் அல்லாத இனம் இந்தியா முழுவதும் பரவாளக்கூடிய இனம் திராவிடமே, அது அம்பேத்கரும் தான் வலியுறுத்துகிறார். அந்த அடிப்படையில் தான் பெரியார் பேசணும். அப்புறம் தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அந்த மொழி வந்து ஒரு மொழி குறித்து பெரியார் சில விமர்சனங்கள் வச்சுட்டார். பெரியார் அப்படி சொல்லவே இல்லை, அவர் கடைசி இன்னும் தெளிவாக சொன்னார், இந்த மலையாளியும் இந்த கன்னடனும் இந்த தெலுங்கனும் வரமாட்டான், இவனை விட்டு தள்ளிடுவோம், நாம் தமிழ்நாட்டிற்காக போராடுவோங்கிற இடத்துக்கு அவர் வந்தார், அதை பேசினார். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மூன்று மொழிகளிலும் இருக்கக்கூடிய வட இந்திய சொற்களை, வடமொழி சொற்களை நீக்கிவிட்டால் அது தமிழ் தான், அது தமிழ்லேருந்து மறுவிச்சுன்னு கூட சொல்ல, அதுவும் தமிழ் மொழியும் ஒன்றுனார். எனக்கு தமிழ் தான் தெரியும், அதை தவிர வேறு என்ன தெரியும்னு ஐயா பெரியார் கேட்டார். அதனால் இது காலங்காலத்துக்கும் எந்த பேஸும் இல்லாமல் திராவிட இனத்தின் மீதும் பெரியார் மீதும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்று ஏற்படுதல் ஒரு நிறைவு ஒரு வார்த்தை. அவர் இன்னொன்று சொன்னார், இந்த தனியார் பள்ளிகளை வந்து கலைஞர் புற்றீசல் போல் திறந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சார். ஐயா இல்லை, இருந்தாலும் அவருக்குன்றே பார்வையாளர்களும் சேர்த்து சொல்லினேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான கல்வி தந்தைகளை உருவாக்கியவர் ஐயா எம்ஜிஆர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஏரிகளிலும் ஒரு கல்லூரி இருக்கிறது, அந்த கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தவர் ஐயா எம்ஜிஆர் அப்படிங்கிறதையும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம்.